ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்வி என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து ஒரு 50 மித்தை வந்து சக்ஸஸாக இல்லை பஸ்டாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து இந்த 50 மித்தை எடுத்து வந்து ரொம்ப நேரம் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கூட வந்து சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு எங்கள் எஃபோர்ட் போட்டு எடுத்துருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நடுவில் நிறைய மிஸ் ஆகிடும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், இப்போ வந்து வண்டியில் பெட்ரோல் இல்லை, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஊதனா வந்து ஒரு கிலோமீட்டர் போகும், நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? வாங்க பார்த்துடலாம். ஹாய் காய்ஸ், ஊத போகிறோம். காய்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸ். அதுவே உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லை, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லை, சாச்சா ஒரு கிலோமீட்டர் போகணும்னு சொல்கிறாங்க. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். வாங்க சார், எப்படி பண்ணுவோம்? இது சக்ஸஸ், மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், இப்போ கேட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறேன்? வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். நான் கண்ணுக்கு பவர் என்ன ஆயிடுச்சா? கண்ணு பவர்ல ஏறலப்பா. இப்போ வந்து கேட் சட்டை கண்ணுக்கு வந்து நல்லது தான். எதனாலன்னா, நம்ம ஒரு பவர் கம்மியாக இருக்குன்னா கண்ணு பவர் ஏற வாய்ப்பு இருக்குது. அதே வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பவர்லாம் ஏறாது. அது வந்து சக்ஸஸ் சொல்ல முடியாது, பஸ்ஸும் சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கோங்களேன். ஹலோ காய்ஸ், டீயில் இல்லை தண்ணியில் எறும்பு போட்டு சட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாங்க செக் பண்ணி பார்த்துருக்கேன். எறும்பு போட்டா கண்ணுக்கு நல்லதுலாம் இல்லை, சும்மா அதெல்லாம் ஒரு மித், அதெல்லாம் ஒரு மித்து தான், நம்பி குடிக்காதீங்க. இதுவும் பஸ் எடுத்தான். ஏண்டா முடியல தேர்ந்தர் என்னடாவும் நஷ்ட முடியாதுமா? நஷ்ட முடியாதுமா? ஐயோ, அப்புறம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க காய்ஸ். வாங்க செக் பண்ணி பார்த்து, செக் பண்ணி பார்த்துருவாங்க அதிகம். வாங்க காய்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துரும். ஐயோ, நடிச்ச முடியாதுச்சுரா? என்ன சொல்கிறா? ஆமாம் பாருங்க. ஹே காய்ஸ், அதுவும் சக்ஸஸ் இல்லாச்சு, பஸ் எடுத்தான், சும்மா அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம 96 ஒரு மித்து. ஓகேவா? நம்பிடாதீங்க. ஏண்டா வெள்ளை முடி போடாவும் மண்டல இருக்குது, எல்லாம் முடியும் வெள்ளை முடி ஆகிடுமா? முடியா? ஆமாம். வாங்க டிஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அதையும். கொடுங்க. ஹே காய்ஸ், இப்போ எங்கள் யாரையும் முடியல, கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரே முடி கரெக்டாக இருக்குது, அது பிடிங்க பார்த்துருவாங்க. எங்கே இருக்குது? ஆ, இந்த இருக்கா? ஹே காய்ஸ், பிடிங்காச்சு, அவ்வளோதான் கம்ப்ளைண்ட். உனக்கு ஃபுல்லாக வெள்ளை முடி தான் வரப்போகுது. காய்ஸ், அதுமாரி வெள்ளை ஒரு வெள்ளை முடி பிடிக்கிறதுலாம் ஃபுல்லாலாம் நிறைக்காது, அதுவும் ஒரு மித்து தான், அதுவும் பஸ் தான். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ வந்து வேப்ப மரத்தை வந்திருக்கும், இந்த இருக்க பாருங்க வேப்பில். இந்த வேப்பில் சொன்னால் நல்லதா? ஏண்டா ஆமாம், வயிற்றில் பூச்சி எதுவும் இருக்காதான். பூச்சி இருக்காதா? பார்த்தீங்களா, எந்த எந்த அளவுக்கு மனசில் அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு பாருங்க. நீங்களும் அதான் நம்பிட்டு போய், நானும் தான் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லா இதுமாரி தான், எல்லா செடி மாரி தான், இதுவும் வந்து ஒரு சும்மா சாதாரண செடி தான். எல்லாம் ஒன்று இந்த கசப்பு தன்மை இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பூச்சி அதெல்லாம் சாவாது, நீங்களும் நம்பிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? இதுவும் வந்து பஸ்டர் தான். வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. போடு வாயில் போடு. எப்படி இது நல்லதா? அவ்வளோதான், கத்துக்கு மட்டும்தான் காய்ஸ். இப்போ வந்து என்ன தடவுனா முடி முடி வளருமா நல்லா? அப்படின்டா தெரியுமா சொன்னாங்க, பாப்பா செக் பண்ணி பார்த்துருவாங்க. நான் நானும் வந்து சின்ன வயசுலேருந்து பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இவங்களாம் இருக்குதுனாக்க என்ன தடவை மட்டும் தான் பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்க முடி வளர்ந்துச்சு எனக்குலாம் நல்லா. அதே பார்ப்போம், அதே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. காய்ஸ் மசாலா எல்லாம் எண்ணெய் தான், அது வந்து வீட்டிலேயே செய்கிற எண்ணெய். என்னடா அதுக்குள்ள ஒரு இஞ்சி வளர்ந்து போச்சு, என்ன சொல்கிற? பாத்தியா உண்மையிலுமே வளர்ந்து போச்சுடா. டே 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 காய்ஸ், வந்து இப்போ எண்ணெய் தடவைனாலாம் முடி வளராது, என்ன வந்து முடி வந்து கொட்டாமல் இருக்குமே தவிர்த்து எண்ணெய் தடவை முடி வளரும், எந்த இடத்தாலும் நம்பிட்டு இருக்காதிங்க, அது ஒரு வந்து முத்து தான் ஃபஸ்ட். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டு மாடு முடி போனால் முட்டுன்றாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? காய்ஸ் இப்போ போகிறேன், இப்போ மாடு என்ன காய்ச்சல் பண்ணுதா கிட்ட போய் காட்டுறா? இந்த மித்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு, உங்களுக்கு தெரியும். என்ன கம்ப்ளீஷன் மொட்டடிச்சுன்னுக்குறேன், முடி வளர மாட்டா. ஐயோ, இது தெரியாமல் போச்சடாயா? காய்ஸ் என்னடா அதுக்குள்ளே முடி வந்து போச்சு, அது வந்து உங்களுக்கே தெரியாது, நம்ப முடியாது உருட்டுன்னு. மொட்டடிச்சா நீங்கள் முடி வளருமான்னு கேட்டிங்கன்னா முடி வளரும், ஆனால் வந்து அதிகமாக வளராது, வளர வேண்டிய இடத்துல கரெக்டாக நம்ம வளரும், அது ஒரு மித்து தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த கம்ப்ளீஷ் நகை வெட்டி நகை வெட்டுறா போயிட்டு. ஐய், நைட் டைமில் வரக்கூடாதுறப்பா. ஏண்டா சொல்லுவாங்க காய்ஸ், ஏன் தான் நான் நைட்டில் நகை வெட்டுற சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த அந்த காலத்தில் வந்து லைட் இல்லாமல் நகை வெட்டும் போது வந்து இப்போ காலைல வந்து ஏன்னா காயமாயிடும்ல, அதனால வந்து நைட்டு நகை விட சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து லைட் வந்துருச்சு, கரண்ட்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தது. இது வந்து ஒரு முத்து மேலே தான், பஸ்டர் தான். ஓகேவா? என்னடா முட்டை அங்கே வச்சு ஓடிக்கிற? வச்சு வச்சா உடைக்க முடியாது மேடா, அது வாங்க செக் பண்ணி பார்த்துடும். அது ஓட்டுறா ஓட்டு. என்னடா உடைக்க முடியலடா, உடைக்க முடியல தானே? காய்ச்சி இப்போ நான் உடைக்க போகிறேன், வாங்க சரி பார்த்துருவோம். என்னடா இது
போதுடா வெடிக்கல ஒன்றுமாகவில்லை. இது பஸ்டர் தான் காய்ஸ். இந்த பேப்பர் வந்து 42 தடவை மடிச்சா நல்லாவே போயிடுமா? டெஸ்ட் பண்ணி பாத்துருமா? மடிடா. 1 2 3 4 5 என்னடா 42 தடவை போகுமா? மிஞ்சி போனா ஒரு 7-8 தடவை அப்படி போய் ஏன்னா சுத்தி வச்சு அடிச்சு கிடிச்சு போனா 7 தடவை மடிக்கலாம் தானே? இதோட கொஞ்சம் பெரிய பேப்பர் வந்து 10 தடவை 12 தடவை 42 தடவைலாம் போக முடியாது. அதுவும் பஸ்டர் உனக்கு அதுவும் சும்மா அதில் வந்து மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸுக்காக அது மாதிரி போட்டு பண்ணாங்க. இப்போ விராட் கோலிலாம் போல்ட் ஆவார், அதெல்லாம் உண்மையா சொல்லுங்க? அதான் சும்மா தான். ஓகேவா? இது இதுவும் வந்து பஸ்டர் தான். இதை ட்ரை பண்ணி பாரு, காலுக்கு அழுக்கெல்லாம் போயிட மாட்டா. ஓர வலிக்குதுண்ணா. காய்ஸ் இதை யூஸ் பண்ணினா உள்ள அழுக்கு தான் சேரும், அழுக்கெல்லாம் இருக்குது. இது ஒரு பஸ்டர் தான் காய்ஸ். இந்த எருக்க செடியோடைய பால் எடுத்து நம்ம காய்ச்சல் வச்சா சரியாயிடுமா? டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? எறா பால பார்த்துக்கோங்க. காயம் தானே, காயம் தான் உண்மையிலே காயம் இருக்கு காய்ஸ். வந்து காயம் சரியாகுமான்லாம் தெரியல, ஆனால் வந்து ஒரு சில கிராமங்கள்லாம் வந்து இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க இது வந்து சரியாகும்னு. ஆனால் சரியாகவும் வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு சில வாட்டி வச்சிருக்கேன், எனக்கும் சரியாயிருக்கு. ஆனால் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து சக்ஸஸ் தான். இது வந்து ஒரு ஒரு உங்களுக்கு சரியாகலைன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னடா வெயிலில் விளையாடுங்கிறீங்க? வெயிலில் விளையாடுனா விட்டமின் டி கிடைக்க மாட்டா. விட்டமின் டியோ? ஓ, ஏன் மதியான வெயிலில் விளையாடுங்கிறீங்க? வா, நீ செக் பண்ணி பாப்பாவா காய்ஸ். அது மாதிரி காலைல வெயில் விளையாண்டா மட்டும்தான் விட்டமின் டி கிடைக்கும். நீங்க மதியான வெயில் விளையாண்டா விட்டமின் டி எல்லாம் கிடைக்காது. ஒழுங்கு மாதிரி வெயில சுத்தாம அப்புறம் இவனமே ஆயிடுவீங்க, பாத்துக்கோங்க. சம்மர் டைம் வெயில சுத்தாதீங்க, அவ்வளவு சொல்லிட்டு நான். இதுவும் ஆனா இதுவும் பஸ்டர் தான். பஸ்டர் உண்மைதான். காலைல வெயில் மட்டும் தான் நல்லது, விட்டமின் டி கிடைக்கும். சாயந்தரம் வெயில் மதியான வெயில்லாம் கிடைக்காது. ஓகேவா? நீ சொல்லுங்க தான் எடுக்கும். ஆ காய்ஸ், அங்கே இருந்தா கண்ணி எரியுமா? செக் பண்ணி பாத்துருவோம். என்ன பண்ற? கண்ணு எரியுதுரா? இல்லை, ஏன் மகன் கண்ணு எரியுதா? ஆனால் இது யாரும் சொல்ல வேண்டியதுனா இங்கே கட்டு. இப்போ தண்ணில் போட்டு மாடா. இதுமா இப்போ அறிஞ்சு பாரு, கண்ணு எரிதா இல்லையா? எரியுதா தானே? காய்ஸ், அது வெங்காயம் எரியும்போது உங்களுக்கு கண்ணு எரியுதுனா தண்ணில் போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு அறிஞ்சு பாருங்க, கண்ணு எரியாது. இது உண்மை சக்ஸஸ். என்ன பண்ணுறா? ஆழப்பத்தில் சாஜில் இருமாட்டா, செக் பண்ணி பார்த்துருக்கா. சரி பண்ணு பண்ணு. அப்படியா? இது தெரியாதே போச்சுடா. எனக்கே தெரியாதுடா, இப்போ தான் பார்த்தேன் நானும். குருவே, டேய் ஆனாய்ச்சிரா. நானும் தான்டா ஆச்சு, சார்ஜர் ஏறாடா. காய்ஸ், இதேமாதிரி பார்த்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது சார்ஜர் ஏறாது, நீங்கள் சாப்பிடுங்க. கால் வச்சு சார்ஜ் டவுன் ஆகும். அண்ணன் தெரியுமா உனக்கு? தெரியல. அப்போ கேனு தெரியும். அவங்களுக்கு அண்ணன் தம்பி தெரியுமா? அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தானா உனக்குடா? அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தானா? பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஆனால் அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பியே கிடையாது. இது வந்து பயங்கரமான ஒரு நம்ம 90s ஒரு மித்து. இதுவும் நம்பிட்டு இருக்காதுங்க, இது ஒரு மித்து தான். எதுவும் பஸ்டர் போயிட்டு போற மேல தெரியும் தெரியும். அதுக்கு பவுடி வருமாடா? பவுடி வருமா? எனக்கு எனக்கு அடி விடாடே. நான் தரமாட்டேன் காய்ஸ். அது கடிச்சா பவர்லாம் ஏறாது, தூக்கி போடாதே. கடிச்சா விஷத்து போடுவேன்னா அது விஷங்க. அதை பவர்லாம் இது பஸ்டர் தான். இது நம்பினு இருக்காதிங்க காய்ஸ். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மயக்கம் மருந்து கலந்து வச்சுக்கிறோம். அவன் போகிறான் பாருங்க, அவனை வந்து நம்ம மயக்கம் போட போகிறோம். சீக்கிரம் போட்டு போடு.
ஐயோ சமி வேலை செய்யுதுரா சும்மா நாங்கள் பண்ணது. ஆனால் வந்து இது இதில் மயக்க மருந்து கலந்து வச்சு நம்ம ஒருத்தர் மயக்க மாட்டேங்கன்னா 10 நிமிஷம் தாராளமாக ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து மயக்கமே ஆவாங்க லைட்டாக. ஆனால் என் படத்துலலாம் வந்து அவ்வளோ டியூரேஷன் பண்ண முடியாதுல, அதனால தான் வந்து சீக்கிரமாகவே மயக்க மருந்துலாம் வச்சிடறாங்க. அதுதான் ஓகேவா? ஆக மொத்தத்தில் இதுவும் பெஸ்ட்டு. ஏண்டா அண்டர்டேக் எத்தனை வருஷம் தெரியுமா உனக்கு? 7 வருஷம் தானே? ஐயோ நமக்குலாம் 1 வருஷம் கிடைத்த பெரிய விஷயம்டா. 7 பிறவி ஏண்டா இருக்கு பா, நம்ப முடிதாங்க நீயே சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து இதுவும் மித்து தான், 90s கிட்ஸோட மித்து. இதுவும் நம்பிட்டு இருக்காதீங்க, இதுவும் பெஸ்ட்டு. என்னடா தேடினுக்குற? ஐயோ அப்பா ஒரு பாம்பு அடிச்சு விட்டாடுறா, அது பழி வாங்க வருமாடா, அதனால தேடி அடிக்கணும். ஐயோ நீ தெர தெர்றா. ஏண்டா பழி வாங்க போகுதுரா வந்து? அதான் வந்து சும்மா தான், இது வந்து ஒரு மித்து தான், பெஸ்ட்டு. ஓகேவா காய்ஸ்? இப்போ வந்து பசங்க வெயில் சுற்றி கருப்பு ஆகிடுவாங்க, செக் பண்ணி பார்த்துருமா? அங்கே பார்த்துடலாம். ஆமாம் காய்ஸ், லைட்டாக கருப்பு ஆகிட்டுக்கிறான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஹே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பலூன் மேலே வந்து டேப் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு ஊசி மாதிரி எதனா வச்சு கொடுத்தனா பலூன் வெடிக்காதான், உள்ள மட்டும் தான் இறங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? இத்ரா அவ்வளோதான் பார்த்தியா, வெடிக்கலையா? கட்டு பார்த்தீங்களா, காற்று இறங்கும் ஆனால் வெடிக்காது. பாருங்க அந்த ஓல்ஸ் பாருங்க, காற்று இறங்கும் வெடிக்காது. அதே வந்து இந்த சைடு நம்ம நார்மலாக இதில் கொடுத்தோம்னா டம்மு நேரம் வெடிச்சு கிடச்சிருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற இப்படா வீடு சுற்றி போட பாம்பு உள்ளே வரதாண்டா. அப்படியா? ஏன்டா போடுற இப்படியே? பாம்பு வந்தா எப்படி எப்படி சொல்றது பாம்பு வராதுன்னு? டேய் பாம்பு வந்ததுன்னா மேலே உப்பு கீச்சிட மாட்டாது, அதனால பாம்பு வர. அப்படியா காய்ஸ்? அதுமாரி வந்து உப்பு போட்டாலாம் பாம்பு வரும் வராதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்காதீங்க. பாம்பு உப்பு போட்டால் என்ன பெனிஃபிட்னா, நம்ம நம்மளுடைய உடம்பு ஸ்மெல் இருக்குல்ல, அது வந்து வெளியே போக உடம்பு தடுத்துக்கும். அதுமாரி தான் வந்து நம்ம இப்போ பழங்காலத்தில் வந்து சாணி கடிச்சி வெளியே வாசல் தெளிப்பாங்கல்ல, அது வந்து பாம்பு வரக்கூடாதுன்றது இன்னொரு ஒரு காரணம் கூட தான். நம்ம நம்மளோட உடம்புடைய வாசனை வந்து பாம்புக்கு அந்த கிட்ட போகக்கூடாது, அந்த வாசனை கண்டு வராதுன்றதுக்காக தான் அது போடுவாங்க, அது ஒரு காரணம். அதுமாரி வந்து ஒரு பாம்பு வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலி இருக்கும், எலி நம்ம தான் பாம்பு வரும், அதை நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஓகேவா? இது வந்து ஒரு பெஸ்ட். என்னாச்சு? ஃபோன் தண்ணியில் விழுத்துடா, ஆனால் மாட்டுறா. ஐயோ அரிசியில் போட்டால் ஆனால் சொல்லுவாங்க தெரியுமாடா உனக்கு? அரிசியில் போட்டால் தண்ணியில் விழுந்துருமே. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துரும். எங்கடா போகிற? அரிசியில் போட்டாலும் வராது. எங்கள் கேட்டு போகணும் கேட்டு காய்ஸ், நீங்கள் போய் அரிசியில் ஃபோனில் போட்டாலும் தண்ணி எல்லாத்தையும் எத்தனை நினைக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் மேலே போட்டாலும் சரி, வெறும் 13% தான் அரிசியால் எடுக்க முடியும். நீங்கள் போயிட்டு உடனே கடையில் கொடுத்து ரெடி பண்ணி தான் பெஸ்ட்டு. நீங்கள் அரிசியில் போட்டு ட்ரை பண்ணுறதுலாம் ட்ரை பண்ணாதீங்க, இது ஒரு பெஸ்ட்டு தான். என்ன பண்ணுற? ஃபோன் சார்ஜர் போட்டு ஃபோன் யூஸ் பண்ணலாமா? என்ன பண்ணுறேன் அவனே திட்டுற? சார்ஜர் போட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறேன். சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஃபோன் அடிச்சுன்னா பண்ணுவேன் காய்ஸ். அதுமாதிரி வந்து இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் பேட்டரி மாற்றலை, இது கூட ஒரிஜினல் சார்ஜர் கொடுப்பாங்கல்ல, அதையும் இந்த பேட்டரி மாற்றாம ஒரே ஒரே பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். அதே ஒரு வேளை நீங்கள் பேட்டரி போட்டுட்டு வேறு பேட்டரி யூஸ் வேறு பேட்டரி மாற்றிட்டு வேறு லோக்கல் சார்ஜெலாம் ஒன்று வாங்கி போடுவீங்களே, அதுமாதிரிலாம் போட்டால் கண்டிப்பாக வந்து ஃபோன் எதனா ஆகும், அதுதான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெண்டுமே ஒரிஜினலாக வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம், அது வந்து எந்த இதுவுமே தப்பே கிடையாது. இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், இது வந்து சக்ஸஸ். இது வந்து சக்ஸஸ் தான் ஓகேவா? என்ன கம்பி சோகமாக டெஸ்டா? என் காலேஜ் ஸ்கூல் போகலையா நீ? என்ன பண்ண என்ன ஐடியா பண்றது தெரியலடா. அதுக்கு என்ன இந்த இது கூட இது போடு. வெங்காயத்தை கொடுக்குற? வெங்காயத்தை அக்கல் வச்சு படு, ஜுரம் வந்துருமா? ஆமா என்னடா சோகமா வர, ஜுரம் அடிக்குதா? அப்ப என்ன சொல்ற, இதுவும் பஸ்டடா? காய்ஸ் வந்து இப்போ இந்த லைட்டர் வந்து நம்ம நார்மலாக ஸ்மோக்கிங் பிடிக்கிறவங்க விட டீ தோட்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களாம். இப்போ நார்மலாக நம்ம எத்தனை லைட்டர் கொடுக்குறோன்னா அவங்க தான் வந்து இந்த அமைக்கு போகிறோம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒருத்தவங்க கொடுத்து டெஸ்ட் பண்ணுமா? வாங்க போகலாம். காய்ஸ் இப்போ நம்ம இவங்க தான் கொடுக்க போகிறோம், என்ன ரியாக்ஷன் பண்ணுறோம் பாப்போம்மா. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி லைட்டர் வந்து உங்ககிட்ட கொடுத்தாலே அதை அழித்து ஏற்றி பார்க்கணும் ஆசைப்படுவீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க, இது வந்து சக்ஸஸ். ஏண்டா மிளகா வச்சா காரம் வேணும் தெரியுமா உனக்கு? தெரியல, வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஒரு காரம் நண்பர் ஒரு மிளகா தான் பார்த்துக்குவாங்க. மிளகா தான் ஆ கர்ற காரில் தானே காரி? காய்ஸ் அதுமாரி வந்து நீங்கள் ஏடிஎம்ல காசு எடுத்துகிட்டு கார்டும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கேன்சல் அதுமாதிரி கொடுத்துட்டு வருவீங்களே, கேன்சல் கிளியர் என்னென்ன அழுத்திட்டு வரும் பாருங்க, அது வந்து டோட்டலாக வந்து ஒரு மித்து தான். நீங்கள் கார்டு எடுத்தோடனே டோட்டலாக வந்து உங்களுடைய அந்த அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே வந்து டிசேபிள் ஆகிடும். அந்த ஏடிஎம்லேருந்து கார்டு எடுக்காமல் போனால் சான்சஸ் இருக்குது, ஏன்னா எடுக்கிறதுக்கு நீ கார்டு எடுத்தாலே வந்து மறுபடியும் அவங்களால வேறலையும் எடுக்க முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் விட்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகேவா? இது வந்து டோட்டலாக வந்து ஒரு மித்து தான். என்ன கம்பெனி கடவுள் இருக்காதா? கடவுள்லாம் இல்லைடா இருக்காரா? அப்போ வந்து
கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்ல முடியலையா காய்ஸ்? அதுமாரி வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் யாராலையும் ஆன்சர் சொல்ல முடியாது. கடவுள் வந்து நீங்கள் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா கடவுள் இருக்காரு, இல்லைன்னு நினச்சின்னா இருக்க மாட்டார், அவ்வளோதான் சிம்பிள். உங்களுக்கு நீங்கள் என்ன கடவுள் பார்த்துருந்தா வேணா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வேணால் எடிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் போட்டு விட்ருவோம். ஓகேவா? ஹாய் காய்ஸ், மயில ஒன் பாத்ரூம் போனால் நாமூல் வருமா? அப்படியா? ஆட்டா செக் பண்ணி பார்த்துருவான், நண்பன் இருக்கான். வந்துதா நாமூல்லாம்? எங்கே எந்த நாமூலும் வரல, அது ஒரு காலையிலையும் காலில் ரைட்டு இருப்போம், சா நம்ம சாயந்தரம் ரைட்டு இருப்போம், தெரியுமா உனக்கு? என்ன சொல்கிறேன்? ஆமாண்டா, செக் பண்ணி வரும் பார்த்துருமா? இந்த ஒர்க்கு பாருங்க அந்த கோடு. ஓகேவா? காசி இப்போ ஈவினிங் செக் பண்ணி பார்த்துருவோம், போட நம்மளவளோ அப்படியே பாருங்க. உண்மையிலேயே குறைஞ்சது பாருங்க. அங்கேருந்து இங்கே இது வந்து நம்ம ஒரு உண்மையிலேயே கூட கண்டிப்பாக குறைஞ்சிருக்குமா, இது வந்து சக்ஸஸ் தான். காய்ஸ் நெக்ஸ்ட் மித்து என்னன்னா, நம்ம நின்றா பண்ணி கட்டுறது, அது வந்து செஞ்சு கட்டாதான் தெரியும் உங்களுக்கு. பாருங்க, கட்ட நின்றுட்டு இன்னும் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு கை அப்படி வச்சுட்டு எடுத்தா மறுபடியும் வைக்கும்போது கை எட்டாதான். பாருங்க அவன் எதுவும் மூவ்மெண்ட் எதுவும் பண்ணல பாருங்க, அப்படியே பாருங்க. அப்போ பாருங்க இதுக்கே வந்து லைட்டாக இதுக்கே வந்து பாருங்க, முன்னாடி தான் போயிருக்கான். காய்ஸ் இப்போ மணி 12 மணி கரெக்டாக சுடுகாட்டு வந்துடும், அந்த பேய் பிடிங்கன்னு சொல்லுவாங்க, பேய் பிடி தான் இவனை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாரு உண்மையாலுமே அப்படி போட்டு ஐயோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பது உங்களுக்கு நல்லி இரண்டு இருப்பி. ஆஹா, மணி 12 மணி நடுவில் வரக்கூடாது. காய்ஸ் இப்போ மணி 12 மணி 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு, இது வரைக்கும் அவனுக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகல, உண்மையாகல ஒன்றும் ஆகாது. சும்மா அது வந்து ஒரு மித்து தான், அதை வந்து வரலாம் போகலாம். வேணா நைட்டு வர சொல்லுவோம், நைட்டு வேணால் நம்ம வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்குறோம். பாம்பத்தூள் பாம்பத்தூள் பார்த்து இதுவும் பஸ் ஸ்டாப் என்ன பண்ணா கம்ப்ளீஸ்? ஃபோன் டவரே கிடைக்க மாட்டேதா? டவர் கிடைக்க மாட்டேது, எங்கிட்ட ஏரோப்ளேன் மோட் போடுறான்டா, டவர் கிடைக்கும் போட்டு பாரு. இப்போ கிடைதா பாரு, கிடைக்குதுடா, கிடைக்குதா காய்ஸ்? இன்டர்வியூ கிடைக்கலாம் உங்களுக்கு வந்து ஏரோப்ளேன் மோட் போட்டு மறுபடியும் ஆன் பண்ணீங்கன்னா டவர் கிடைச்சிடும். இது வந்து சக்ஸஸ் தானே? சக்ஸஸ் சக்ஸஸ். இது வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, இது வந்து சக்ஸஸ் தானே? எதாவது சக்ஸஸ் ஆகிடும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். இன்னும் கம்ப்ளீஸ் காண்டி போட்டுங்கிற கண்ணாடி போட்டா கண்ணு பவர் ஏறுமாடா? பவர் ஏறுமா? மட்டா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான், கொஞ்சம் காணி விடா பவர் ஏற்றினேன். நானும் இப்போ தான் ஏற்றினுறேன். இது தெரியாமல் போச்சுடா டேய். காய்ஸ் நீங்கள் வந்து காணி போட்டு உங்களுக்கு வந்து பவர் ஏற பவர்லாம் ஏறாது, என்ன வந்து அந்த இருக்கிற பவர் வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும். காணி போட்டு பவர் ஏறும்னு நினச்சி பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து காணி போட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் வாங்கி போடுங்க, அவ்வளோதான். இது வந்து டோட்டலாக வந்து பஸ் ஸ்டாண்ட் தான். என்ன கம்மிஸ் என்ன பண்ணுங்க? உண்மையாலுமே நீங்க என்ன பக்கத்துல வாழை மரம் சொன்னா வாழை மரம் கிடையாது, வாழை செடி தான் மண்டல சொல்லுங்க. இது வந்து பஸ் ஸ்டாப். ஓகேவா? என்ன கம்பெனி என்ன தொண்டை வலிடா? அது அதுக்கே அடுப்புல உட்காந்துக்கிறேன், இங்க நெருப்பாண்டா இருக்குதா? காய்ஸ் அது மாதிரி வந்து எம்ஆர்எஃப் வந்து பேட் கம்பெனி கிடையாது, முதல் டயர் கம்பெனி தான். அது வந்து ஒரு டயர் ப்ரொமோஷனுக்காக விராட் கோலி போட்டு ஆடுவார் வழக்கம் போல், அது மாதிரி மாறி வந்து இது வந்து ஒரு பஸ்ட் ஸ்டெட் தான். காய்ஸ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த முள்ளுச்செடி இருக்குல்ல, இந்த மாதிரி முள்ளுச்செடியில் வந்து குதிரை ஒரு இது இருக்கான், அது வந்து இருக்கான் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இருக்காடா? இதை பாருங்க, உண்மையாலுமே இருக்குது, ஆனால் இது பேர் குதிரை தான் நான் வச்சு சொல்கிறது, அதே பார்த்துருப்பீங்களே தெரியல. முள்ளுச்செடியில் மட்டும்தான் இருக்கும், எறும்பு கூட தான் இருக்கும். அந்த சைனெலாம் ட்ராகன் சொல்லுவாங்களே, ட்ராகன் மங்கி அதுமாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாருங்கள். சரிதா இருக்கு சக்ஸஸ். என்ன நம்மளை என்னாச்சியா? நெக்கில் எடுக்கிறா, தண்ணி குடிக்கிறா? நீ சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாதாடா. ஏன்
சாப்பிடும் தண்ணி குடிக்க விடுறாமா காய்ச்சி. அது மாதிரி வந்து ஏன் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறதுனா, நீங்க வந்து இப்போ உடம்பு குறைக்கிறீங்கன்னா வந்து நீங்க தண்ணி குடிச்சு சாப்பிடலாம். ஏன்னா வந்து தண்ணி வந்து வயிற்றுல ஆயிடுச்சுன்னா சாப்பிட அதிகமா சாப்பிட மாட்டீங்க. அதனால ஒரு காரணமா வந்து நீங்க தண்ணி குடிச்சு சாப்பிடலாம். ஓரளவு உடம்பு போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தண்ணி குடிக்க சாப்பிடலாம், கண்டிப்பா உடம்பு போட்டுரும். அதனாலதான் அது இது வந்து ஒரு மித்து தான். ஓகேவா, இது வந்து உடம்புக்காக தான் அந்த ஒரு இது. ஓகேவா கமிஷன், என்னடா பண்ற? ரெடிமேரி ரெடிமேரி சேலஞ்ச் ட்ரை பண்ண போறியா? ஸோ பண்ணே வருதான்னு பார்த்துருவோம். நிக்கிற மாதிரி இல்லை, இது மாதிரி ட்ரை பண்ணு. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எதுவும் வராது. எல்லாரும் மித்து தான், இங்கே பாரு எல்லாம் பஸ்ட் தான். ஓகேவா, அவ்வளோதான் காய்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கோம், இந்த வீடியோ எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருந்து சப்போர்ட் கொடுங்க. இது இது இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக போடுறோம். ஓகேவா, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, புதுசு புதுசாக காத்துன்னு இருக்க வீடியோ. அவ்வளோதான். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து தரமாக இருக்கும். ஓகேவா, பாய்.